செய்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் அவங்க சிவா பேசுகிறேன். 144 ப்ரெஸ் மீட்டில் பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் இருக்குது. சி வி குமார் அவருடைய ப்ரொடக்ஷனில் மணிகண்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஷான் டோல்டன் அண்ட் லியோ எடிட்டிங் அண்ட் இந்த படத்தில் நான், அசோக் செல்வன், சுத்தி ராமகிருஷ்ணன், ஓவியா, முனிஷ்காந்த் எல்லாருமே நடிச்சிருக்கோம். தேசு இந்த படத்தில் என் பேர். மதுரை பக்கத்தில் திருமங்கலம்ன்ற ஊரில் வந்து திருட்டு வேலைகள் நிறையா செஞ்சு நானே வாலண்டியராக மாற்ற ஒரு கேரக்டர். நாங்களாம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்ட் மூலிமா நாங்கள் வர ப்ராப்ளம்ஸ், அங்கேருந்து சீக்வன்சஸ் எப்படி போகுதுன்றதா இந்த படம். இட்ஸ் எ க்ரைம் காமெடி. ரிலீஸிங் ஆன் 27th November. உங்களுடைய விஷஸ், ப்ரேயர்ஸ், பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை. பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என் பேர் மணிகண்டன். 144 ஃபிலிம் டைரக்டர். 144ங்கிறது தடை உத்தரவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு தடை உத்தரவு அப்படின்னா ஒரு சீரியஸான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்னஸ் இந்த கதையில் எதுவுமே இடம் கிடையாது. முழுக்க முழுக்க காமிக்கலாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரெண்டு கிராமம், இந்த ரெண்டு கிராமங்களுக்கு இடையில் வந்து காலங்காலம் நடந்துக்கு ஒரு பிரச்சனை. ஸோ இதை நோக்கி தான் அந்த கதை போகுதான் பார்த்தா அது கிடையாது. இந்த கதைக்குள்ளே ஒரு கதையை நோக்கி நகர்வுகள் கிடையாது, கிளைக்கதைகள்லாம் நிறையா இருக்குது. அந்த கிளைக்கதைகளாக சொல்லக்கூடியதில் வந்து 10க்கு மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அத்தனை கேரக்டர்கள் வந்து ஒரு எய்ம் இருக்குது, ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ வந்து இத்தனை ஒருத்தருக்கூட தொடர்பு இல்லாத அந்த 10 கேரக்டரும் வந்து கதையோட ஃப்ளோவில் ஒரு இடத்துல குவிவாங்க. குவிஞ்சு ஒரு தேடுதல் இருக்கும். அந்த தேடுதலுடைய சாராம்சத்தை அனைவரும் ரசிக்கும்படி என்டர்டெயின்லாம் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் சிவிகுமார், அவருக்கு சிவிகுமார் சார், நான் வந்து அட்டகதி பீசா சூதுகவும் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணி புரிஞ்சிருக்கேன். ஸோ வந்து அந்த டேத்தில் தான் 144 ஸ்கிரிப்டை வந்து ஷார்ட்டை நான் லைன் அப் பண்ணி காமிச்சப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்கிரிப்டாக பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னப்போ வந்து ஸ்கிரிப்டாக பண்ணி 2 மாதம் கழிச்சு போய் பார்த்தேன். பார்த்த பிறகு வந்து எந்தமே யோசிக்காமல் டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்ததில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சான்றோடன் 6 பாடல்கள் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. பின்னணி இசைகள் வந்து இந்த படத்தில் எல்லாரும் கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். எடிட்டர் லியோ ஜான்பால், ஆர்ட் டைரக்டர் கோபிநாத், கேமரா ஆர்பி குருது பண்ணியிருக்காங்க. படம் நவம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள். ரசி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முனிஷ்காந்த் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 144 ப்ரெஸ் மீட் இதாக இருக்கும். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிப்பில் மணிகண்டன் சார் இயக்கியிருக்காரு. இவர் கேமராமேன் பார்த்தீங்கன்னா குருதேவ் சார். இதில் ஹீரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிவா அண்ட் அசோக் செல்வன் சார். ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவியா அண்ட் சுருதி. இதில் நான் ஒரு ஊமத்தனரைன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப காமெடி கலந்த ஒரு கேரக்டர் தான். கண்டிப்பாக படம் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் ஷான் ரால்டன். 144 படம் ரிலீஸ் ஆக போகுது 27th. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிளிக். மணிகண்டன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் சார் வந்து பயங்கரமான சினிமா பர்சன். அவர் எல்லா விதமான படங்களும் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிருக்காரு. பட் அல்டிமேட்லி அவரோட சாய்ஸ் டு மேக் அ ஃபிலிம் இஸ் வெரி இண்டிபெண்ட். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு டைரக்டர், வெரி வெரி பேங்கபிள், வெரி அக்கௌண்டபிள், வெரி பிரில்லியன்ட், ரொம்ப வெரி வெரி சென்சிபிள். அண்ட் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ரொம்ப ஒரு இந்த ஊம குசும்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பயங்கர நக்கலாக இருக்கும். படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான கதை. ஜென்ரலாக காமெடி படம்னா டைலாக்காகவே ஸ்கிரிப்ட்லாம் எழுதுவாங்க, அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இது பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட். நிறைய லெவல்ஸில் பிளாட் பாயிண்ட்ஸு, படத்தோட கேரக்டர்ஸ், அவங்களோட மோட்டிவ் எல்லாமே பயங்கர கனெக்டட். ஸோ பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ கேன் பி டேர்ம்ட் அஸ் அன் ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். ஹாய், வணக்கம். நான் அசோக் செல்வன் பேசுகிறேன். 144 ப்ரெஸ் மீட்டில் இருக்கும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மதுரை பேஸ் கிரைம் காமெடி. நான் மதன்கிற ஒரு இல்லீகல் கார் ரேஸை ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. சிவாசு நடிச்சிருக்காரு, ஓவியா, ஸ்ருதி ராம்தாசன், அந்த மாதிரி நிறையா குட் ஆக்டர்ஸோடு நடிச்சிருக்கேன். சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் மதுரை, சென்னை விட்டு வெளியேறுகிற ரோல் பண்ணியிருக்கேன். மதுரை பேஸ்ட். ஸோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. க்ளீன் ஹியூமர், ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஓவியா பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே, பிகாஸ் 144 தட்ஸ் மை நெக்ஸ்ட் ரிலீஸ். இந்த 144 ஃபிலிம் யூ கேன் சீ தட் இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம். அந்த மூவி பற்றி சொல்லணுன்னா ஸோ பக்கா கம்ப்ளீட் என்டர்டெய்னர். 2 hours, 2.5 hours யூ கேன் கீப் ஆன் லாஃபிங். அந்த மாதிரி ஒரு படம். அண்ட் சிவா இஸ் டூயிங் த மெயின் லீட். சிவா அண்ட் அசோக் செல்வன், ஐ எம் பேரிங் அப் வித் சிவா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சிவிகுமார் சார் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மை கேரக்டர் இஸ் லைக்
இட்ஸ் அ காமெடி கேரக்டர் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் ஒரு வில்லேஜ் பொண்ணு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ ஹோப் யூ லைக் இட் அண்ட் படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்